செடி பார்க்கும் போதே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் செடி, ஒட்டு செடி நம்ம கிட்ட வாங்கிருக்கோம், எல்லாமே பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒட்டி பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் செடி நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு க்ரோத் ஆகும். என்ன பண்ணிட்டாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழஞ்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. உன் நிறைய பேர் கேட்டிருந்த வெரைட்டி தான் இது பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கோயை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஜப்பான் கோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கோயான்னு சொல்லுவாங்க, இல்லைனா கெர்சிமன் கொயான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லெஸ் கொயான்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விதையே இருக்காது, உங்களுக்கு விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டாட் சின்ன சின்னதாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். மற்ற கொயாவை கம்பேர் பண்ணும்போது இது சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். அந்த செடிகளை பற்றி தான் பார்க்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட செடிகளை ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் அதிலே புக் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புங்க, வேறு எந்த கூரில் அனுப்ப மாட்டோம். ஓகே, நான் உங்களுக்கு நியரஸ்ட் எங்கே இருக்கோ மேட்டூர் பார்சல் அங்கே தான் வரும். ஒரு பாக்ஸு 5 செடி to 6 செடி பேக் பண்ணி வைக்கலாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா குறி சார்ஜ் 160 வரும், அதை நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செடிகளை எப்படி சைஸ் இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரூட் இருக்கும். ஓகேங்களா, செடியோட சைஸ் எல்லாமே காட்டுறாங்க பாருங்கள். செடி பார்க்கும்போதே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் செடி, ஒட்டு செடி. நம்மகிட்ட வாங்கின செடி யாராட்ட வந்தபோது ஒட்டு பிரிக்காதுன்னுச்சுனா நீங்கள் எல்லாம் பிரிச்சுருங்க. இந்த டேப் வச்சு பாருங்கள், அப்படி பிச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். சும்மாவே டேப்பு கடை பிச்சு எடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் அந்த தண்டெல்லாம் வளரும். எந்த செடி இருந்தாலும் சரிங்க, இந்த செடி மட்டும் இல்லை, எந்த செடியில் இந்த மாதிரி டேப் இருந்தால் நீங்கள் வாங்கி கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா டேப்பில் பிரித்து எடுத்துருங்க. சுத்தமாக டேப் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வளர்ச்சி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நிறைய பேர் இப்படி விட்டுருவாங்கன்னா அப்புறம் வளர்த்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு போட்டுறது இல்லைங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி கம்மியாயிரும். நம்மக்கிட்ட அவனை மேக்ஸிமம் வந்து ஒட்டு இருந்திருக்கும், எல்லாமே பிரிச்சிருங்க. இந்த மாதிரி ஒட்டு பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் செடி நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு க்ரோத் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பிரிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த கொய்யா பழம் பாருங்க எவ்வளோ அழகாக ரெட் டைமண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஷேப்பில் இருக்குது, வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரக்கூடியது. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறதா ஒரு 16 இன்ச் பாட்டு வாங்கி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 15 க்ரோ பேக் வச்சிங்கன்னா கூட போதும். ஒரு சூப்பராக மொட்டை மாடியில் அழகாக வச்சுக்கலாம். இது செடியோட சைஸ் எல்லாமே பாருங்கள், சூப்பராகவே இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா. வேணா பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா அல்லவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோக்கப்பிட்டு அப்புறம் ஆட்டு எருவு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலு நல்லா மண் கலவு நல்லா செகப்பான மண் இது மாதிரி பயோ மிக்ஸ் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணினாலும் தூள் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா வளரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கள் இருக்கா, அந்த ஒட்டு எல்லாமே இந்த டேப்பெல்லாம் பிரிச்சுருங்க. ஓகேங்களா, நிறைய பேர் பிரிக்காதே விட்டுருவாங்க. இது ஏன் வந்து பிரிக்காது விடுவாங்க, பிரிச்சிங்கன்னா தான் செடி நல்லா வளர்ச்சி ஆகும். இந்த இடத்துல இருக்குமா இருந்தாலும் இந்த செடி வளர்ச்சி ஆகாது. இது ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவு கேட்டுங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுக்கு அடியில் வருது பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து அப்படியே வளர விட்டுருவாங்க. தம்பி நீ குட்டி செடி நல்லா வளர்ந்துருக்கு, காயே வரலன்னு சொல்லுவாங்க. இது அடியில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதை செடி, இதில் வர துளுர் எல்லாமே நீங்கள் ஒடிச்சிடணுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது கீழே இருக்கிறது காய் வராது, இது வந்து பார்த்தீங்கன்னா விதை செடி. ஓகேங்களா, விதத்தில் ஒட்டுக்கட்டும் செடி நல்லா சூப்பரான தரமான நம்மக்கிட்ட ஜப்பான் கொய்யா வேணும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி எல்லாமே கிடைக்கும். ஒரு ஜப்பான் கொய்யா நம்ம பார்த்தீங்கன்னா கொய்யாவில் நிறைய வெரைட்டி பார்த்துருப்போங்க. தைவான் பிங்க்கு, பீட்ரூட் கொய்யா, லக்னோ 49, வேரிகேட்டட் கொய்யா, ஸ்ட்ராபெரி கொய்யா, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஸ்ப்ரிங் கொய்யா கூட பார்த்துருக்கேன். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான டேஸ்ட்டு தரக்கூடிய வெரைட்டி தான், ஏன்னா ரொம்ப ரேருங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 1.5 அடியில் இருக்குது. இப்போ 2 அடியில் செடிகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கேட்டலாக்கில் இருக்குது, நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத கஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பை.